ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் ரவா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உண்டு நான் மாவு ப்ரிப்ரேஷன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 2 கப் ரவாவை மிக நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் 1.5 கப் ஜீனி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பாதி மாவு மட்டும் இப்போ எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் முந்திரியை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பியூர் நெய் 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நெய் வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. முதல்ல முந்திரியை நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒவ்வொரு உருண்டைக்குள்ளேயும் வர மாதிரி பார்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா எல்லா பருப்பும் ஒரே உருண்டைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போது அதே பேனில் 3 குழி கரண்டி நெய் விட்டு நல்லா புகை வர அளவு காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக தீயை விட்டுறாதீங்க. சில பேர் பால் ஊற்றியும் பிடிப்பாங்க, அது சீக்கிரம் வீணாக போயிடும், அதனால் நெய் ஊற்றியே பிடிச்சிக்கோங்க. இப்போது காய்ச்சின நெய்யை இந்த மாவில் விட்டு நல்லா பெசரி எடுத்துக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா கலரி நெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போது வறுத்த முந்திரி பருப்பை ஒவ்வொரு உருண்டைக்குள்ளேயும் வச்சு அப்படியே பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிடிச்சா தான் பிடிக்க வரும், ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். கம்மகமான நெய் வாசனையோட சூப்பரான ரவா உருண்டை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.